Hi friends, welcome to MA Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 200 கிராம் மக்ரோனி பாஸ்தா எடுத்துருக்கேன். இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு வானிலையில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி கூட ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாஸ்தாவை சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. சுடுதண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து அலாசி எடுத்துடலாம். இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிப்புக்காக நான் லெமன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி கதை தூவி இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் மக்ரோனி பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஏ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.